சோழி குப்புறம் வந்தது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூல கோம்புறாவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாலே முக்கால். நாய்க்கு நாலு காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போறான். ஜெமன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியா நடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. ஆறு வந்திருக்கா. தம்பி மாயாவி நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேத்துல கூட்டு வருது. ராக என்ன, கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. உலகம் சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? நான் கடைக்கு வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அடங்க ஒக்கமக்க, அதனால டைசன்ங்கற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குறோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாய எட்டி ஓட்டுறீங்க. எங்க அப்பா நானு பண்ணிடாதீங்க. அவன நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நாள்பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தம்பிய, ஒரு வாய் சோறு போக சொல்றீங்க? இவ ஒரு வாய்க்கு ஒன்பது கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க இருக்கல வந்த கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பாக்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு, சிட்டி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றி சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா முப்பத்தஞ்சு மீட்டர் பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேற்க. அப்படி திரும்பு, அதான் தெக்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும் போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாடு எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கேட்ட என்ன செய்ய போறேன்? சொத்த உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா. என்ன சொத்து பத்துங்கிறான் இந்த பன்னாட நாய்க்கு? பத்து நாளைக்கு சோத்த போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். ஏக்கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஒரு வாரத்துக்கு சோத்து ஓடி போறியா? நீ வாங்கண்ணே. அதான் நடக்காதுடி, நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில் ஒரே தட்டுல சோத்த போட்டுவை. அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல். என்னங்க பண்ற, தூங்குறீங்க போல இருக்கு? இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிறது, அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்ச மாயாரி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சானம் உட்கார வச்சு சோறு வரவா நினைச்சேன்? ஏய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா, மயில்கரை ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெட்டத்தை வச்சு உன்னை நான் கொல்லிடுவேன். உன்ற வாழை என்ற நாயே நக்காது, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சுச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி, கொஞ்ச நாளை உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்துருக்கு. எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதானா, அதனால காத்தாடி இங்க படுக்கலாம் பாவப்பட சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்க ஆடுறது அவன் அண்ணா தான். என்ற தம்பி திட்டத்தை உங்களுக்கு தூக்கம் வராத போன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்த மாதிரி இருக்கு. அப்புறம் சித்தா மேலடி பண்றது. அச்சா வயசான காலத்துல சின்ன மாதிரி தூங்கின மண்ணி இல்லாம என்ன லவ் பண்ணிக்கிட்டு? யாருக்கு வயசாச்சு, செருப்பு கட்டி எடுத்து போடுவேன். உக்கால கால்றா. என்ன நீங்க இதுக்காக வச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது தான். நல்லது இதுக்காக வேலைக்காக விடுமா கண்ணே, நீ பார்த்துட்டு இருக்க. வேட்டைக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். குட் நைட். குட் நைட் செல்லும் கொப்பம் குறைச்சிருவானாக்கு. ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம் ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டையை கடிச்சிட்டு போகுது. Thank you.
சொத்தையும் கெடுத்துருவான், ஊருக்கு இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். துரத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்காமிக்கிட்டா அட்டாம் படி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்பல் கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான் கப்புன அமைக்க புடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க புடிச்சது இருக்க. தனியா புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா துரத்தி புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது திருச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டே பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விடமாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்பிள. என்னது நாயா இது? பின்ன பேரா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூடாது எத்தனை சொல்லிருக்கேன். ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான். மாமனாரு பேர மருமக சொல்லக்கூடாது. பின்ன நான் என்னதான் சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா, சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க, இது எதுல கொண்டு போய் விட போதும்? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன். மாப்பிள முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்பிள. மாமனாரு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளதான் விரும்பி சாப்பிடுவாரு. ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னுதான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்க்குதோ தெரியலையா மாமா? அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான், எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை தங்கிலீர் புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க, என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்க டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு, நான் ஊரு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மாமனை இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான். உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயி, இது கழுதி இல்லடா நாயி. நான் நாயிட்டு தான் கேட்டேன். என்ன நம்பி என்ன நம்பி இப்படி சோரண்டைதான் உடம்பு ஏனத்துக்கு ஆவுறது? இந்த ஒரு கம்பு மாறையாதும் குடி. இப்பதானே கட்டி தேடி போட்டு 5 தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தான் 5 தடவை
போட்டிருக்கிறேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேரணுமாயிட. அன்பு சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சன் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோழ் இருக்குதாமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டாரேன்னு சொல்லி போச்சு. அக்கா செல்மொழிக்கா, மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கழுதை வெளியே வாங்கலே. பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரமா, போடா அந்த பக்கம். என்ன மிரட்ட எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கான வேறையா தேவையில்லாத மேட்ருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாய புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டது தப்பா பால்கார? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கி வந்திருக்கிறேன், இனி உலக வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சோறு மாதிரி இருக்கிற எச்சு கையிலேயே நீ காக்கா ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும். என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்பு சரியில் சொன்னாங்கக்கா, பாத்து போறான்னு வந்தங்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லீங்களா? எனக்கு எதுக்கு ஒன்றே நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகிற வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் சிறு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டறேன். ஏனுங்கக்கா இன்னைக்கு பக்கத்து தெரு மாரப்பம்பளி காடு குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவ பொலம வடிவ. அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களாக்கா? இல்லக்கா. இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா. ஏன் சொன்னா? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறிக்கோம் வச்சிருக்கா, சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தலை பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டாவது மெஸ்னா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா அந்த நாய்க்கு சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்கிற யக்கம் போறான்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்ல. அக்கா சோறு இல்லன்னு சொல்ல முடியானே, பிச்சைக்காரன் என்ன போயிச்சு போக மாட்டேங்கிறானா? ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா. யக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி என்ன மச்சா ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கீழே பார்த்தாது நான்டா. ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுலயே பிச்சை எடுக்காரு, நம்ம பரம்பரை கௌரவம் என்ன? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமிட்டி ஃபேக்டரி வச்சிருந்தாங்க கோப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏண்டா பிச்சைக்காரன் ஆகலாம்? மூணு நாள் உட்காந்து என் வீடு சோத்துக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க, உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ கட்டிட குருசனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்லோ. சரி நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்தை இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாலு நாள் திம்பாங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடறான். வாங்க. சரி நான் செத்து போயிருக்கூடாதுதான் தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்கிற கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? மாமா உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. மேடம் குக்கமக்கா கடைசி வரை யாரு ஏடா மாப்பிள, வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு அப்புறம் பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறது? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோடு பண்றேன். என்ன மரியாதை செய்யுது?
மவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கேன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். மூச்சு 2 கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தொலைச்சிட்டு இருக்கியா? வருவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கிறான். இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், மவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாய கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயிப்பிலி பணம் இல்லாம என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல, கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்க, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சரி வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடிய சேஞ்ச் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க, முதுகாடு ஆயுது கரும் பாரமா இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவலத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவரு மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவரு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் குடி பேசு. காலையில கேட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை ஓடிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா, அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போறான். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.